இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் தரமான படமே வர்றதில்ல அப்படின்ற மாதிரியான பேச்சு நிறைய அடிபடுது அது மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் சீனியர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை இன்டர்வியூல வந்து தெரிவிக்கிறாங்க எப்படி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறீங்க இந்த படம் வந்து ஒரு சமுதாய சீர்கிற மாதிரி ரொம்ப சில படங்களை எல்லாம் விமர்சிக்கிறாங்க சினிமா அதாவது தரமான படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்குற ஒரு சராசரி ரசிகர்ல இருந்து எல்லாருமே வந்து தரமான படம் தமிழில் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு தரமான படம் தமிழ்ல வந்து அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய விருது வாங்கிட்டு இருக்கான் அந்த படத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் விக்னேஷ் சிவன் அப்புறம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் தான் ரவுடி பிக்சர்ஸ் இல்லையா இது இப்போது நெச்சிக்கன் காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தெரியாமல் மூணாவதாக ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரப்பப்படலை டேரக்டர் பி எஸ் வினோது உடைய கூழாங்கல் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு இந்த படத்தை நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க நெதர்லாண்டில் நடந்த ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது இந்த மூவிக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ரோட்டடாம் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருதும் இந்த படமே வாங்கியிருக்கு ரோட்ட டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரைப்பட விருது வாங்கின முதல் தமிழ் படம் இது அப்படின்ற பெருமையும் இந்த கூழாங்கல் அப்படின்ற படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் நியூயார்க்கில் நடந்த டேரக்டர்ஸ் நியூ அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் கலந்துக்கிட்டு நிறையா விருதுகளை வாங்குச்சு அப்படின்ற மாதிரியான நிறையா விஷயங்கள் நிறையா மகிழ்ச்சி தர விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ரசிகர்களுடைய ரசனை மாறிக்கிட்டே இருக்குது முதலெல்லாம் ரொம்ப கமர்ஷியலான படத்தை ஹீரோவுக்காகவோ ஹீரோயினுக்காகவோ பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இப்போது ஒரு படத்தை கதைக்காகவும் டைரக்டருக்காகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுவே வந்து பெரிய மாற்றம் தான் கண்டிப்பாக இனிமேல் தரமான படங்கள் தமிழில் வந்தால் ஊக்குவிக்கப்படும் அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்ட் தன் இஸ் பாய் ஃப்ரம் டிடிஐவிண்டிங் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காமல் பெல் அக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்